சம்மதம் என்று ஏக இறைவனை வணங்கக்கூடிய பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லாஹ் அக்பர். ஏக இறைவனை வணங்கக்கூடியவன் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், இனத்துக்கு அப்பாற்பட்டவன், மொழிக்கு அப்பாற்பட்டவன், நிறத்துக்கு அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்ட ராஜேந்தர் யாரை பார்த்து அறைகுவல் விடுக்கிறீர்கள்? சின்ன தயாரிப்பாளர் சங்கம் நடத்துறேன், எனக்கு எந்த பேதமும் கிடையாது. என்னுடைய தாய் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம். நான் எதுக்காக குரல் கொடுக்கிறேன், நான் ஏன் போராடுறேன்? என்னுடைய அடுத்த குரலுக்கு என்னுடைய விநியோகர்கள், சென்னை செங்கல்பட்டு அசோசியேஷன் விநியோகர்கள், அங்கிருந்து என்னுடைய செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் வருகிறார், ஏன் வருகிறார்? என்னுடைய செங்கல்பட்டு அசோசியேஷன் ஆனந்தன் வருகிறார், ஏன் வருகிறார்? தென்மார்க்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த விநியோக சங்கத்தைச் சேர்ந்த நாராயணன் வருகிறார், ஏன் வருகிறார்? இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அச்சாரம் சேகர் ஏன் வருகிறார்? கேட்கிறேன், எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னுடைய திரையுலக நண்பர்களே வா என்று சொன்னவுடன் காஞ்சி மேகநாதர் இங்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறேன் என்று அரசு எதிர்ப்பது எங்கள் நோக்கம் அல்ல. எங்கள் கொள்கையை எடுத்து சொல்லி சிகரம் சந்திரசேகரை விரக விரக என்று வரவேற்கிறேன். கேட்டா என் பேச்சு அடைந்து கொண்டிருக்கிறது சிகரம், இடையிலே வந்து நுழைகிறார் இந்த சிகரம். அதனால எதற்காக இப்ப இவ்வளவு எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய பிஆர் சதீஷும் ராமஜெயன் எங்கள் நிக்கில் சிவா எங்களுடைய குழு அழைத்தவுடன் ஓடோடி வந்திருக்கக்கூடிய எல்லாருமே ஊடகத்துறை நண்பர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, நிகப்பட கலைஞர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கம். நீக்க பிடிச்ச உடனே ஏன்னா நின்று பேசுற இடம் வள்ளுவர் கூட்டம். என் பெற்றெடுத்த மகனுக்கு சிலம்பரசன் என்று பெயர் வைத்தவன், என் பெற்றெடுத்த மகனுக்கு தமிழ் இலக்கியா என்ற பெயர் சூட்டியவன், என்னுடைய இன்னொரு மகனுக்கு குரலரசன் என்ற பெயர் சூட்டியவன். குரல் மீது தாளாத காதல் அல்லவா வள்ளுவன் மீது? திருக்குறளை தந்தவன் அந்த வள்ளுவன், திருக்குறளை தந்த என் கலைஞரே வல்லவன். இந்த வள்ளுவர் கூட்டம் இதை கட்டித்தந்தது தானே தலைவர் கலைஞர், என்னுடைய முன்னாள் தலைவர், என்னுடைய குருநாதர். அவர் கட்டித்தந்த இந்த வள்ளுவர் கூட்டத்தையும் இந்த மண்ணிலே நின்று பேசக்கூடிய பாக்கியத்தை இன்றைக்கு குருவே நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஏன்னு கேட்டா இந்த வள்ளுவர் கூட்டம் என்று சொன்னவுடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது குமரி கூட்டம், தானே தலைவர் கலைஞர் அவர்கள் அமைத்து தந்தது இந்த வள்ளுவர் கோட்டம், இங்கே மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை போல எனக்கு பிடித்ததெல்லாம் அந்த கந்த கோட்டம். எனக்கு அந்த கோட்டம் பிடிக்கும். நான் கோட்டத்தை ரசிப்பவன், கோட்டத்துக்காக என்னுடைய கோட்டம் கோடம்பாக்கம். இந்த கோடம்பாக்கத்துக்காக கொள்கை குறை கொடுக்கக்கூடியவன் நான். கோட்டைக்காக சென்று கோட்டையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அந்த குரல் கொடுக்கிறதற்கு அழைபவன் அல்ல. எத்தனை வேணாலும் மலை இருக்கிறாங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் திருமலை, அந்த ஏடுமலை அந்த எனக்கு பிடிச்சது அந்த முருகன் இருக்கக்கூடிய அறுவடை மலை. அதற்காக தம்பி திருமலை. இப்ப எங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டம் இப்பதான் மெயின் மேட்டர் என்னன்னா, இவ்வளவும் சுற்றி சூழல் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மதிச்சு
வந்திருக்க அத்தனை பேருக்கும் முதல் நன்றியை சொல்லிட்டு என்னோட கருத்தை இப்ப பதிவிக்கிறேன். எல்லாரும் பேசிட்டாங்க. விபிஎஃப் கட்டணத்துக்காக நாங்க 2 வருஷத்துக்கு மேலா போராடுறோம். என்ன விபிஎஃப்? சினிமா என்பது நம்முடைய மக்கள் திலகம், அதுக்கு முன்னாடியே மறைந்துவிட்ட நம்முடைய தியாகராஜ பாகவதர் ஐயா, பி எஸ் சின்னப்பா போன்ற அவர்களுடைய காலத்திலிருந்து புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம், மாட்டுக்கார வேளர் மக்களின் தோழன், நாடாண்ட நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், அந்த மன்னாதி மன்னன், இந்த மன்னாண்ட மன்னன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், நடிகர் திலகம் தஞ்சை கண்டெடுத்த சிம்மம், அந்த சிவாஜி கணேசனுடைய அந்த காலம் தொட்டு என்னுடைய ஒருதலை ராகம் காலம் வரை, வீராசாமி எடுக்கின்ற வரை சினிமா எதில் ஓடிக்கிட்டு இருந்தது? பிலிம்ல ஓடிக்கிட்டு இருந்தது. 35mm ஒண்ணுது, சினிமா ஸ்கோப்ல ஒண்ணுது, பிலிம்ல ஒண்ணுது. தட்ஸ் கால் தி நெகட்டிவ். நெகட்டிவ் பிரிண்ட் பண்ணி பாசிட்டிவ்ல ஓட்டுவோம். அந்த அந்த ப்ரொஜெக்டர், அது ஒரு காலம். அந்த ப்ரொஜெக்டர் மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டு வந்த உடனே, இன்ஸ்டெட் ஆஃப் தட் ப்ரொஜெக்டர், இவங்க என்ன பண்றாங்க, இந்த டிஜிட்டல், இந்த இது வந்த உடனே இந்த வர்ச்சுவல் பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய மெய்நிகர் பிரதி, இதுக்கு ஒரு அந்த ப்ரொஜெக்டர் நீக்கிட்டு புது ப்ரொஜெக்டர் போடணும்னு ஒரு தியேட்டர்னா என்னயா என்ன இலக்கணம், வாட்ஸ் கால்டு சி ஃபார்ம். தியேட்டருக்கு சி ஃபார்ம் லைசன்ஸ் எதுக்காக கொடுக்குது கவர்மெண்ட்? திரையரங்கம் என்று சொன்னால் 1000 டிக்கெட்டோ, 800 டிக்கெட்டோ, 600 டிக்கெட்டோ, 400 டிக்கெட்டோ, 300 டிக்கெட்டோ, திரையரங்கம்னு ஒரு அரங்கம் இருந்தால், அரங்கத்துக்குள்ளே அங்க ப்ரொஜெக்டர் இருக்கணும், அது இருந்தாதான் அது திரையரங்கம். இல்லன்னா அது குடோன், இல்லன்னா அது கல்யாண கூடம். அப்ப திரையரங்கத்தில் சி ஃபார்ம் லைசன்ஸ் படி, நானும் ஒரு திரையரங்க உரிமையாளர், என் மனைவியும் உரிமையாளர், நாங்கள் சிலம்பு திரையரங்கம், குரல் திரையரங்கம் நடத்துகிறோம், எங்களுக்கு சினிமா தியேட்டரை பத்தி தெரியும், நாங்கள் சினிமா திரையரங்கத்துக்கு எதிராக பேசல, ஏன் ஜேஎஸ்கே திரையரங்கத்தை நடத்தக்கூடியவர். அப்ப திரையரங்கம்னு சொன்னா ப்ரொஜெக்டர் போட வேண்டியது யாரோட கடமை, சட்டப்படி யாரோட உரிமை? தியேட்டருக்காரங்க தான் ப்ரொஜெக்டர் வைக்கணும். ஆனால் அந்த பழைய ப்ரொஜெக்டர் தூக்கிட்டு கியூபுக்காரங்களும் யுஎஃப்ஓ கொண்டவர்களும் அன்றைக்கு அவர்கள் ஒரு படி சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க ப்ரொஜெக்டர் அவ்வளவு காலம் அவ்வளவு ரூபா கொடுத்து போட முடியாது, நாங்க ப்ரொஜெக்டர் போடுறோம். கியூபு போட்டா கியூபு படம் தான் போடணும், யுஎஃப்ஓ போட்டா யுஎஃப்ஓ தான் போடணும், பிஎஸ்சி மிஷின் போட்டா பிஎஸ்சி தான் போடணும், சோனி மிஷின் போட்டா சோனி தான் போடணும், ஸ்கிராபிள் மிஷின் போட்டா ஸ்கிராபிள் தான் போடணும். அவங்க அவங்க திமுக திமுக தான், அதிமுக அதிமுக தான், தமாகனா தமாகா தான், காங்கிரஸ் காங்கிரஸ் தான், இடது கம்யூனிஸ்டா இடது கம்யூனிஸ்ட் தான், வலது கம்யூனிஸ்டா வலது கம்யூனிஸ்ட் தான், லட்சிய திமுக லட்சிய திமுக. அது மாதிரி கியூப்னா கியூபு, யூஎஃப்னா யூஎஃப்ஓ, சோனினா சோனி, ஸ்கிராபிள்னா ஸ்கிராபிள், பிஎஸ்சினா பிஎஸ்சி. அவங்கவுங்க மிஷினை போட்டுட்டு நாங்க மிஷினை போடுறோம், நீ கஷ்டப்படாத, நீ கட்ட வேண்டிய இந்த மிஷினுடைய இந்த தவணையை விஜிபி முறையில், விஜிபி தவணை சிஸ்டத்தை கொண்டது அண்ணாச்சி தானே. அது மாதிரி இந்த பணத்தை நீ கட்டுறதுக்கு பதிலா உங்களுக்காக திரையரங்குகளை வாழ வைக்க இவங்களோட படம் போட நாங்க தயாரிப்பாளர்கிட்ட இருந்து வாங்குறோம்னு வாங்கினீங்க. அது ஒரு காலம். டெலிபோன் ஒரு காலத்துல தந்தி அடிச்சாலும் பேச முடியும், ஒரு காலத்துல டெலிபோன்ல எடுத்து பேசிட்டு இருந்தோம். ஏறுங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க, ஏறுங்க நான் சேலத்துல இருந்து பேசுறேனுங்க. அது அன்னைக்கு போன் பேசுன டெலிபோன் பேசுன காலங்க, அது வேறு காலங்க. இன்னைக்கு செல்போனுங்க, கம்மங்காட்டுல இருக்கிறவங்க கூட போன் எடுத்து செல்போன ஏன்றா எங்கடா இருக்க பேசிட்டு இருக்காங்களா இல்லையா, இது செல்போன் காலம். என் தமிழ்நாட்டு மக்கள் நெல்லையில் இருந்தாலும், கோவையில் இருந்தாலும், சேலையில் சேலத்தில் இருந்தாலும், ஏன் காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை என் இந்திய மக்கள் செல்போன்ல பேசுற காலம், இந்த செல்போன் காலம் மாறிடுச்சு. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, அன்னைக்கு நீங்க ப்ரொஜெக்டர் போட்டு எங்க திரைப்பட தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்கினீங்க, இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. 15 வருஷமா நாங்க கட்டிட்டோம்ல, இன்னும் எங்க தலையில சுமைய ஏத்துவீங்களா? இது கொரோனா காலம், சினிமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நாங்க நீங்க கட்ட வேண்டிய பணம் எல்லாத்தையும் கட்டியாச்சு, உங்களுடைய தவணை கட்ட பணம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த கியூப் யுஎஃப்ஓ போன்ற நிறுவனங்களுக்கும்
இந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கும் தான் ஒப்பந்தம். அந்த விபிஎஃப் கட்டணத்தை நாங்கள் கட்ட வேண்டும் என்று எங்கள் தயாரிப்பாளர்களை செய்யக்கூடாது நிர்பந்தம். நீங்க உங்க ரெண்டு பேர் கிடையில என்ன வேணாம் அண்டர்ஸ்டாண்டிங். எங்களுடைய போராட்டம் திரையரங்க உரிமையாளர்களை எதிர்த்து அல்ல. இந்த கியூப் யுஎஃப்ஓ போன்ற இந்த நிறுவனங்களோட எங்களை நான் என்ன கேட்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அறிவாளிங்க போராளிங்க, கியூபுக்கு சார்ஜ் கட்டல. தேர் இஸ் நோ விபிஎஃப். த வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ தட் இஸ் கால்ட் த விபிஎஃப். தே ஆர் நாட் பேயிங் த விபிஎஃப். இங்கிலீஷ் படம் கட்ட மாட்டாங்க. இந்தியாவுக்குள்ள வர இங்கிலீஷ் படத்துக்கு விபிஎஃப் சார்ஜ் கட்ட வேணாம். அவங்க எல்லாம் அறிவாளி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் தயாரிப்பாளர்கள் கிள்ளுக்கீரை. நாங்கள் ஏமாளிகள். நாங்கள் வாட தெரியாத கோமாளிகளா? நாங்கள் போராளிகள். சட்டம் பேசுவேன். As a Indian movie maker, as a writer, as a thinker, as a film director, as a producer, for the welfare of the Indian film industry, I will talk. நான் பேசுவேன். வட இந்திய படங்களுக்கு விபிஎஃப் சார்ஜ் கிடையாது. தென்னிந்திய படங்களுக்கு மட்டும் விபிஎஃப் சார்ஜ். எங்க தலையில அழைப்பீங்களா மிளகா? கேட்க ஆள் இல்லைன்னு கேப்பீங்களா? வேற சங்கம் தூங்கலாம். இந்த சங்கம் தூங்காது. இந்த சிங்கம் தூங்காது. இந்த புலி தூங்காது. இந்த வேங்க குரல் கொடுக்க தயங்காது. முத்தரப்பு கூட்டம் அவர் கேட்டாரு, பி டி செல்லகுமார் அவர் சொன்னது மாதிரி ஏன் எங்களை கூப்பிட மாட்டீங்களா? என்ன கூப்பிட வேணாம் கேள்வி கேட்பேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், என் மனைவி வந்தாலும் பேசுவாங்க. இது ஒரு பெண் சிங்கம். இது பெற்றெடுத்தது சிம்பு. என் மனைவிக்கும் பேசுவதற்கு உண்டு செம்பு. எங்கள்கிட்ட யாரா பண்ண முடியுமா வம்பு? யாருக்கும் தோக்க மாட்டோம். காலை பிடிக்க மாட்டோம். காக்கா பிடிக்க மாட்டோம். ஜால்ரா அடிக்க மாட்டோம். கேள்வி கேட்போம். எங்களை முத்தரப்பு கூப்பிடல. ஒன்னே ஒண்ணுங்க, ஒரு கேள்வி கேட்டேன். என்னோட கோஷத்தலம் முடக்கத்தலம் பாருங்க. ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ். உலக இந்தியா முழுவதும் மாண்புமிகு பிரதமர் ஐயா மோடிஜி அவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தார். ஒன் டாக்ஸ் ஒன் இந்தியா. 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா 12 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி. அவுட் ஆஃப் தட் 12 ரூபீஸ் 12% 6% ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட் 6% ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் வாண்ட் தே கேன் கிவ் அப் தி 6% ஆல்சோ. இன் சோ மெனி ஸ்டேட்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் பீப்புள் தே ஆர் நாட் சார்ஜிங் the GST for the state. 12% 6% மணி சொன்ன மாதிரி சில மாநில முதல்வர்கள் விட்டு கொடுத்துட்டாங்க. 100 ரூபாய்க்கு 12 ரூபாய் GST. 100 ரூபாய்க்கு மேல டிக்கெட் இருந்தா 18% GST. apart from the 18%, why the Tamil Nadu government insisting they are charging, they are putting 8% this local body LBT. மத்திய அரசு போடுமா ஒரு பக்கம் GST, மாநில அரசு 8% போடுமாம் எல்பிடி. அங்கே ஒரு ஈட்டி, இங்கே ஒரு ஈட்டி எங்கள் மீது போடுகிறார்கள். இப்படி இரண்டு ஈட்டி. நாங்கள் எங்கிருந்து கட்ட முடியும் சம்பாதியத்தை ஈட்டி? எங்கள் மீது பாயும் ரெண்டு ஈட்டி. மத்திய அரசு கோரிக்கை வச்சேன். மாண்புமிகு செய்ய நம்முடைய இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் எங்களுடைய நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருக்கக்கூடிய வேல்முருகனாக முருகனாக முத்திரை பதிக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் ஐயா அவர்களிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். நான் ஜேஎஸ்கே பாபு கணேஷ் போன்றோர் மத்திய அரசிடமிருந்து மத்திய அமைச்சகத்திடமிருந்து எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என் மனைவி உஷாராஜந்தரை தலைமையாக கொண்ட இந்த சங்கத்துக்கு அங்கிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் ஒரு டாக்ஸ் 12க்கு மேல தமிழ்நாட்டிலேயே ஒரு எல்பிடி டாக்ஸ் போடுறாங்கன்னு நாங்க இதுக்கு ஆக்சன் எடுக்கணும்னு லெட்டர் எழுதிருக்காங்க. இந்த என் மனைவி சொன்னாங்க பாருங்க, இந்த 8% எல்பிடி டாக்ஸ் போட்டது யாரு? முன்னாடி இருந்த முதல்வராக இருந்த
मर्यादी अचारे சேகர் போட்டார் அச்சாரும் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழை தலைப்பு வைத்தால் இந்த படங்களுக்கெல்லாம் முழு வரி விலக்கு கொடுத்தது யார் வாங்கி தந்தது யார் என்று சேகர் அச்சாரும் சேகர் போட்டார் அச்சாரும் யார் அதற்கு போட்டது அச்சாரும் முன்னாள் முதல்வர் தமிழ்நாடு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அஞ்சு கட்டாய் பெற்றெடுத்த முதல்வர் ஐந்து முறை இந்த நாட்டை ஆண்ட முதல்வர் அந்த கலைஞர் அவர்கள் அவருக்காக 2500 சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் ஏகமால உச்சே திமுகவை மீறி அவருக்காக குரல் கொடுத்தேனே அவர் வெற்றி பெற்றாரே கோட்டையிலே முதலமைச்சராக அமர்ந்தாரே அப்பொழுது எனக்கு மாநில சிறுசேம்பு துணை தலைவர் பதவி போட்டு தந்தாரே அப்பொழுது என்ன நடந்தது என்று ஜேஎஸ்கி சொன்னார் அன்பு அண்ணன் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்ட என் குரு குருநாதர் மறைந்து விட்டார் அவர் இன்னைக்கு அழைச்சி கேக்குறாரு தம்பி கோட்டையில உனக்கு செக்ரட்டரியேட்ல உனக்கு நான் மாநில சிறுசேமிப்பு துணை தலைவர் பதவி போட்டு கொடுத்திருக்கேன் என் அறைக்கு பக்கத்திலே உனக்கு இடம் கொடுத்திருக்கேன் உனக்கு வேற என்னடா வேணும் தம்பின்னு கேட்டாரு அன்னைக்கு நான் சொன்னேன் எங்கேயுமே நான் இதை வெளிப்படுத்த நினைச்சதே கிடையாது தலைவா அண்ணே பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் கூட சின்ன பட தயாரிப்பாளர்கள் டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்கண்ணே கர்நாடகாவில் கூட வரி விலக்கெல்லாம் கொடுக்குறாங்கண்ணே டேக்ஸ் ஃப்ரீண்ணே மாநிலங்களெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்கண்ணே தமிழ் திரையுலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது இந்த சினிமா தான் எனக்கு போட்டிருக்கு சோறு இந்த சினிமா வச்சு தான் நான் வாங்கியிருக்கேன் பேரு அதை வச்சு தானே டிஆர் இதை வச்சுக்கிட்டு தானே உங்களுக்காக நான் குரல் கொடுத்தேன் என் சினிமா உலகம் வாழ்ந்தா போறேன் இந்த தமிழ்நாடு எங்கள் தமிழ் திரையுலகத்துக்கு வரி விளக்கு வேணும்னு அப்படின்னு கேட்டேன் எப்படிப்பா பண்ண முடியும் அவன் தமிழ்லேயே டைட்டில் வைக்க மாட்டேங்கிறாங்களே தப்பு தப்பா டைட்டில் வச்சுட்டு இருக்காங்களையா அப்படின்னு கலைஞர் கேட்டப்பா ஒன்று பண்ணுங்கண்ணே தமிழ்ல யார் டைட்டில் வைக்கிறாங்களோ அந்த சின்ன படங்களுக்குலாம் நீங்க இப்படி வச்சீங்களாவது வரி விலக்கு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் தமிழ்ல டைட்டில் வைக்குவாங்க அது ஒரு தூண்டுகோலா இருக்கும்ண்ணே அது ஆயிடும் தூண்டுகோல் உங்களுக்கு நான் வைக்கிறேன் வேண்டுகோள் எங்களோட தமிழ் திரையுலகத்துக்கு நீங்க வரி விலக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன் பேரன்போடு அன்றைக்கு வரி விலக்கு செய்து கொடுத்த என்னுடைய குருநாதர் என்னுடைய முன்னாள் தலைவர் அந்த கலைஞர் இங்கே அதற்கு பிறகு முதல்வராக வந்த பலர் இங்கே அந்த அண்ணா கூட அவங்களோட ஆட்சியில இந்த வரி விலக்கு தொடர்ந்தாங்க அந்த அம்மா பொன்மனை செல்வி அந்த அம்மா மறைந்து விட்டார் அவர் மறைந்தாலும் கூட என் மனதில் நிறைந்திருக்கிறார் அவரும் எங்க சிம்ம உலகத்தை அந்த அம்மாவும் வாழ வச்சாங்க ஆனால் அவர் வழியிலே புரட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட வழியிலே வந்த புரட்சி தலைவர் வழியிலே வந்து அவர்கள் பெயரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த எடப்பாடியோட ஆட்சியில நான் குறை சொல்ல அவருக்கு எந்த சினிமாக்காரர்கள் மேல என்ன வருத்தமோ எனக்கு தெரியாது அவருக்கு என்ன ஆதங்கமோ எனக்கு தெரியாது என் மேல அவருக்கு ஆதங்கம் இல்லை எங்க மேல குறை இல்லை எங்க மேல வருத்தம் இல்லை ஜேஎஸ்கே மேல வருத்தம் இல்லை பாபு கணேஷ் மேல வருத்தம் இல்லை அவருக்கு யாரு மேல எடப்பாடியாருக்கு வருத்தம் எனக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு 8% வரியை போட்டுட்டார் கடைசி வரைக்கும் குறைக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடியது யார் ஆட்சி என் மனைவி சொன்னது எனக்கு ஒன்று ஏன்னா வேற மாதிரியா பேசணும்னு வந்தேன் அந்த அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது யார் ஒரு விதத்தில் பார்த்தால் கலைஞர் ஆட்சி ஒரு விதத்தில் பார்த்தால் கலைஞர் ஆட்சி முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞர் அவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர் யார் கலைஞர் பெற்றெடுத்த புதல்வர் அவருடைய ஆட்சி இதே 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 8% இதெல்லாம் நீக்கணும்னா இந்த எல்பிடி டாக்ஸ் நீக்கணும் எங்களுக்கு இந்த விபிஎஃப் கட்டணத்தை நீக்கிறதுக்கு முத்தரப்பு கூட்டத்தை போன ஆட்சி நடத்தி தூக்கி போட்டாங்க கடப்புல போட்டிருக்காங்க திருமலை சொன்ன மாதிரி ஏன் கடப்புல போட்டாங்க கூப்பிடுங்க பேசுங்க பேச்சுவார்த்தை நடத்திலேயே நடத்துங்கன்னு கோட்டையில போய் முதல்வரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை கலைஞர் இருந்த கோபாலபுரத்திலே சாய்ச்சிட்டு வந்துருவேன் அண்ணா 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 அறிவாலயத்துக்குள்ளே போய் அண்ணான்னு கூப்பிட்டா போறோம் காரியம் சாய்ச்சிருவேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் இடைவெளி என்ன காரணங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஏதோ ஒரு இடைவெளி அவ்வளவுதான் ஆனாலும்
இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நாங்க இன்னைக்கு ஒரு இது நடக்கறோம்னா கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னா நீங்க என்ன அரசுக்கு எதிரானதா? நான் மறியல் போராட்டம் நடத்தவில்லை. மறியல் போரா மறியலுக்கும் அவியலுக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம். இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம், தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய புதல்வர், நான் முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறேன், இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை, அதாவது ஏரி மீன மேல உள்ள கோபத்துக்காக கை கால் கழுவாம வரக்கூடாது. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அது என்னோட தாய் சங்கம். அதுல இருந்து என்ன நீக்கினாலும் சரி, பாபு நீக்கினாலும் சரி, கணேஷ் பாபு கணேஷன் நீக்கினாலும் சரி, ஜேஎஸ்கே நீக்கினாலும் சரி, எங்க செல்லகுமார் நீக்கினாலும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சுதான் என் மனைவி ஏற்கனவே தமிழ் திரைப்பட தயார் சங்கத்தில் உறுப்பினரே இல்லை, இருந்தவங்க முன்னாடியே தூக்கிட்டாங்க. எங்களெல்லாம் நீங்க நீக்கினாலும் சரி, நான் என்னுடைய தை சின்ன தயாரிப்பாளர்கள் போராடுவேன், நான் குரல் கொடுப்பேன், தேவைப்பட்டால் எங்களுடைய கவன ஈர்ப்பு கொள்கை இங்க சொல்லிட்டேன். அன்புக்குரிய அண்ணன் செண்பகமூர்த்தி அவர்கள் எங்களுடைய விநியோக சங்கத்தின் தலைவர். நான் செங்கல்பட்டு, சென்னை செங்கல்பட்டு, திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட விநியோக சங்கத்தின் தலைவராக இருக்கேன். தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் செயலாளராக இருக்கின்றேன். எங்களுடைய திரைப்பட விநியோக சங்கத்தில் உறுப்பினராக கூடிய அன்புக்குரிய அண்ணன் ரெட் ஜெயண்டை சார்ந்த செண்பகமூர்த்தி எனக்கு நெருக்கமான நண்பர், அவரிடத்திலும் சொல்ல முடியும், ரெட் ஜெயண்டை சார்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அன்பு தம்பி, முதல்வருடைய புதல்வர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலினும் எனக்கு தெரியும். என் சினிமா வாழ்நாள் எனக்காக போக மாட்டேன், என் குடும்ப நலனுக்காக போக மாட்டேன், என்னுடைய மகனுடைய நலனுக்காக போக மாட்டேன், என் திரை உலகம் தான் என் உலகம், என் உலகம். இந்த குடும்பத்துக்காக தேவைப்பட்டால் நாங்கள் எங்கள் கோரிக்கை எடுத்துக்கொண்டு எங்கள் சங்கத்தின் சார்பிலே எங்களால் வருகிறது 2022 கூட்டினா 6 டிஆரோட பேர்ல இருப்பது டி யாரு, 2022 படைப்பும் புதிய வரலாறு, யாரை சந்திக்க வேண்டுமோ சந்திப்போம், குரல் கொடுக்க வேண்டுமோ குரல் கொடுப்போம், கோரிக்கை மனு கொடுக்க வேண்டுமோ கோரிக்கை மனு கொடுப்போம். இங்க சரவண சுப்பையா சொன்னாரே, எப்படிங்க ட்ரெயின்ல ஏறினா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரே டிக்கெட், செகண்ட் கிளாஸ் ஒரே டிக்கெட், தேர்ட் கிளாஸ்க்கு ஒரே டிக்கெட், படம் படைச்சவன் போவான், ஏல போக முடியுமா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை பெரிய படங்க, சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் படம் 1, உலக நாயகன் கமலஹாசன் படம் 2, நம்முடைய என் இனிய நண்பர் அஜித் குமாரோட படம் 3, தளபதி என்ன இளைய தளபதி விஜயோட படம் 4, எஸ்ஆர் சிம்பு படம், தனிஷ் படம், அன்பு தம்பி சூர்யா படம், கார்த்திக் படம், அன்பு தம்பி சிவகார்த்திகன் படம், விஜய் சேதுபதி படம், ஜெயம் ரவி படம், அன்பு தம்பி விக்ரம் படம், இது ஒரு லிஸ்ட். அடுத்த லிஸ்ட் போடுங்க, என் தம்பி சந்தானம் படம், அன்பு தம்பி யோகி பாபு படம், அன்பு தம்பி என்னுடைய நண்பனுடைய மகன் இவனுடைய படம், இப்படி சில நடிகர்கள் ஆதவா படம் இப்படிலாம் வரலாம். அடுத்த கட்டத்தில் போராடக்கூடிய நடிகர்கள் எத்தனை பெரிய படையா, தமிழ்நாட்டில் எத்தனை கார்பரேட் கம்பெனி இருக்கு, அதுல 10 பேர் இருப்பாங்களா, 15 பேர் இருப்பாங்களா? உன்னையெல்லாம் 240 படம் ரிலீஸ் ஆச்சு, இப்படி பெரிய நடிகர் நட்சத்திரத்தோட படத்தை சேர்த்து மொத்தம் அவங்க படம் 20 படம் வரும், மீதி 220 படம் எங்க படம் தானயா, சின்ன தயாரிப்பாளர் படம் தானே, இப்ப 100 குறைஞ்சது. இந்த வருஷம் பாருங்க, வருட கரகசியில தமிழ் சினிமாவின் நிலைமை பாருங்க, 31ஆம் தேதி என் அன்பு தம்பி பாபு கணேசோட காட்டுப்புறா ரிலீஸ், இன்னொரு பக்கம் மீண்டும் ரிலீஸ், ஒரே நாள்ல 17 படம், சின்ன தயாரிப்பு தாங்குமாயா? திரையரங்குகளுக்கு கட்டுப்பாடு நமக்கு வேணாமா? கட்டுப்பாடு வேணும், இந்த கட்டுப்பாடெல்லாம் பேசல, இதுக்கெல்லாம் இது பண்ணல, ஒண்ணும் இல்ல. எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பாபு சம்பந்தப்பட்டு விட்டார் என்றவுடன், பாபு செயற்குழு உறுப்பினர் ஜெயிச்சவர், அவரை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நீக்குறாங்க, நீக்குவேன் நோட்டீஸ் கொடுக்கறாங்க. இசைமேதை பாலு அண்ணனுக்கு ஒரு சிலை வைக்கிறேன் என்று சொன்னவுடன் இவருக்கு வைக்கிறார்கள் உலை, இவரை நீக்குவேன் என்று சொல்கிறார்கள். இவர் படத்துக்கு பாரம்பரிய மிக்க நம்முடைய தினத்தந்தி பத்திரிகையிலே
விளம்பரம் கொடுக்க கூடாது. அவங்க ஃப்ரீ ஸ்லாட் கொடுத்திருக்காங்க, கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஜேஎஸ்கே செல்லகுமார் என் மனைவி, நாங்க அத்தனை பேரும் பேசி ஐயாவுடைய என் அன்பு நண்பர் தினத்தந்தி அதிபர் பாலா ஐயாவிடம் பேசிவிடுவோம், சந்திரன் கிட்ட பேசினேன், முத்துக்குமாரசாமி கிட்ட பேசினேன், முதலாளி பாலாயிட்ட மூணு தடவை பேசினேன், மனம் உறுந்தி மத்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுக்கற மாதிரி எங்களோட சங்கத்துக்கும் அந்த ஃப்ரீ ஸ்லாட்ல காட்டுப்புறா படத்தை ஞாயிற்றுக்கிழமை விளம்பரம் போட வச்சேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், போராடுறோம் சார், மீண்டும் இடத்துக்காக குரல் கொடுக்கிறேன், காட்டுப்புறாவுக்காக குரல் கொடுக்கிறேன், என்னுடைய சின்ன திரைப்பட தயாரிப்பாளர்களுக்காக காட்டு குரல் கொடுக்கிறேன். அதனால என்னை பொறுத்தவரையில் நான் குரல் கொடுப்போம், குரல் கொடுத்து கொண்டே இருப்போம், போராடி கொண்டே இருப்போம். ஒன்னும் இல்லை, இந்த போராட்டத்துக்கு வந்த எங்களோட முழக்கத்தை பாருங்க, வடக்கமான முழக்கம் இருக்காது, வடக்கத்துக்கு மாறான முழக்கம் இருக்கும். பிபிஎஃப் கட்டணத்தை வசூலிக்காதே, திரையுலகத்தை வதைக்காதே, ஏண்டிபுடி பிபிஎஃப் கட்டணத்தை வசூலிக்காதே, திரையுலகம் அப்படியா வசூலிக்காதே, வசூலிக்காதே, வதைக்காதே, 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 திரையுலகத்தை வதைக்காதே, வசூலிக்காதே, வசூலிக்காதே, பிபிஎஃப் கட்டணத்தை வசூலிக்காதே. தமிழக அரசே உள்ளாட்சித்துறை வரியை நீக்க வேண்டும், திரைப்படத்துறை வரியை போக்க வேண்டும், நீக்க வேண்டும், நீக்க வேண்டும். தமிழக அரசே உள்ளாட்சித்துறை வரியை நீக்க வேண்டும், திரைப்படத்துறை போக்க வேண்டும், போக்க வேண்டும், திரைப்படத்துறை வரியை போக்க வேண்டும். மத்திய அரசே ஜிஎஸ்டி வரியை திரைப்படத்துறைக்கு குறைக்க வேண்டும், குறைக்க வேண்டும், குறைக்க வேண்டும். மத்திய அரசே ஜிஎஸ்டி வரியை திரைப்படத்துறைக்கு குறைக்க வேண்டும், காக்க வேண்டும், காக்க வேண்டும், கலை உலகை காக்க வேண்டும். ஈர்க்க வேண்டும், ஈர்க்க வேண்டும், அரசுகளின் கவனத்தை ஈர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டும், அவர்கள் நமது குறைகளை தீர்க்க வேண்டும், குறைகளை தீர்க்க தான். திரைப்படத்துறைக்கும் வேண்டும் ஒரே தேசம் ஒரே வரி, வேண்டும், வேண்டும், திரைப்படத்துறைக்கும் வேண்டும் ஒரே தேசம் ஒரே வரி, ஒரே தேசம் ஒரே வரி, இதுவே எங்கள் கோஷம். Film industry needs one India, one tax. Film industry needs one India, one tax. தயாரிப்பாளர்களே தயங்காதீர், மனம் ஆச்சரியங்களுக்கு மயங்காதீர், தயங்காதீர், தயங்காதீர், தயாரிப்பாளர்களே தயங்காதீர், மயங்காதீர், மயங்காதீர், மனம் ஆச்சரியங்களுக்கு மயங்காதீர். தட்டினால் தான் கதவு திறக்கும், கேட்டால் தான் நினைப்பது கிடைக்கும், அதனால் தட்டி கொண்டிருக்கிறோம். தயாரிப்பாளர்களுக்காக சிறிய தயாரிப்பாளர்களை ஆதரிப்போம், சிந்தை முடங்க ஆர்ப்பரிப்போம் என்று கூறி எங்களுடைய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு அடைத்தவுடன் எனக்காக குரல் கொடுக்க வந்த அத்தனை என்னுடைய திரையுலகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும், அன்பு தம்பிமார்களுக்கும், திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், மற்றும் இந்த இலை ஓடோடி வந்திருக்கக்கூடிய அன்பு நடிகர் என் அன்பு தம்பி கூல் சுரேஷ் போன்ற, மற்றும் எங்களுடைய சிம்பு மன்றத்து அன்பு தம்பிகளுக்கும், எங்களுடைய லட்சிய தினை திமுகவின் அன்பு தம்பிகளுக்கும், என்னோடு பணிபுரியக்கூடிய எங்கள் சங்கத்தை சார்ந்த எங்களுடைய சிம்பு சினியாஸ் நிறுவனத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, ஊடகத்துறை நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் மேல இரவு நேரத்திலிருந்து இன்றைக்கு காலை வரை எங்களுடைய ஆவல்துறைக்கு அதாக பாதுகாப்பாக இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராத்திரி நான் இங்க வந்து நின்ன உடனே ஒரு காவல்துறை அதிகாரி இதே வள்ளுவர் கூட்டத்திலிருந்து கலைஞருடைய காலத்துல புரட்சித்தில எம்ஜிஆர் காலத்துல கலைஞர் அவர்கள் அவர் அரசியல் சட்டமைப்பு நகல் சிறைச்சாலையில் அவரை மீட்பதற்காக அவரை விடுதலை செய்ய கூறி நாங்கள் ஊர்வலம் நடத்தினோம். இதே வள்ளுவர் கூட்டத்திலிருந்து அங்க போய் பாண்டிபேட்டாருல
அங்க நாகச்சேட்டை கல்லறிஞ்ச உடனே உங்களுடைய கூட்டத்துல தடியடி நடந்து எல்லாரும் கலைஞ்சு ஓடினாலும் அந்த பாண்டிபேட்டார்ல உட்கார்ந்து தர்ணா பண்ணீங்களே கலைஞரை விடுதலை செய்ய வேண்டும்னு மேற்கு மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நீங்க நின்னு இன்னைக்கு குரல் கொடுத்தீங்களே அந்த கலைஞருக்காக குரல் கொடுத்த அந்த தம்பி உனக்காக இருக்கிறது வரலாறு இன்றைக்கு இந்த இந்த இடத்துல நீங்க உங்களுடைய கவனையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த எங்கள் காவல்துறை நிச்சயமாக ஒத்துழைக்கும் என்று சொல்லி எங்களுடைய திரைப்பட விநியோக சங்கத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர் தியாக அவர்களுக்கும் அத்தனை எங்களுடைய விநியோக சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் என்னால பேர் சொல்ல முடியல காஞ்சி மேகநாளு ஆரம்பிச்சு கே ஜி எஸ் சுரேஷ்ல இருந்து அன்பு தம்பி மூசால இருந்து முரளியில இருந்து நான் பட்டியல் போட்ட நின்று கொண்டிருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.